முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டது. அன்றாட வாழ்வில் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர்களுக்கு அம்மா உணவகங்கள் தான் ஸ்டார் ஹோட்டல். ஆனால் சமீப காலமாக தமிழ்நாட்டில் பல அம்மா உணவகங்கள் மூடப்பட்டு வருகிறது. மேலும் செயல்பாட்டில் உள்ள அம்மா உணவகங்கள் மேம்படுத்தப்படாமல் ஆபத்தான நிலையில் உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பேருந்து நிலையத்தில் நகராட்சிக்கு சொந்தமான கட்டிடத்தில் இயங்கி வருகிறது அம்மா உணவகம். காலை மதியம் வேளைகளில் கூலி தொழிலாளிகள் அதிகளவில் வந்து உணவருந்தி செல்வது வழக்கம். இந்த நிலையில் 20ஆம் தேதியன்று காலையில் குளச்சல் பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி தம்பதியான சேவியர் மல்லிகா அம்மா உணவகத்துக்கு சென்று சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அங்கு நின்று கொண்டவாறே உணவருந்திய போது பிளைவுட் பலகையாலான மேற்கூரை திடீரென பெயர்ந்து விழுந்து தம்பதியரின் தலையில் விழுந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக தம்பதியர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் சிகிச்சைக்காக குளச்சல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். ஏழை மக்களின் பசியை போக்கி வரும் அம்மா உணவகங்கள் தொடர்ந்து நடத்தப்படும் வேண்டும் என்பதே மக்களின் விருப்பமாக உள்ளது. ஆனால் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரை எந்த மாற்றங்களையும் மேம்படுத்தப்பட்ட எந்த வசதிகளையும் இந்த அம்மா உணவகங்கள் பெறவில்லை என்பதை கசப்பான உண்மை என கூறுகின்றனர் மக்கள்.